பார்க்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊக்குவித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாந்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாந்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி முத்துச்சுடர்குடி வெங்கடேஸ்வரனம் அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர சொல்லால் மட்டும் நம்பாதே. சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றில் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானதொரு நித்யானந்த தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம்
வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் நன்மை கத்தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஞானக்களஞ்சிய கவி விளக்கம். ஒலிப்பதிவு கேட்போமா? வாழ்க வளமுடன். வாழ்க குருவே துணை, வாழ்க வேதாத்திரியம். இணைப்பில் இணைந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்று நாம் ஞானக்களஞ்சியம் பகுதி ஒன்றில் 363வது கவியை பார்க்க இருக்கோம். கவிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு அறிமுகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சாதாரணமாக ஒரு சமுதாயம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு எல்லைக்கு உட்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குறுகிய நோக்கத்தில் தான் நம்மளுடைய மனம் விரியும். இப்போ சமுதாயம்னா இதிலேருந்து என்னை சார்ந்தவர்கள், அவர்களை சார்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்படிதான் நம்ம நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அருளாசா, அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த உலகத்தையே ஒரு சமுதாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் வெரி என்ன சொல்லலாம், இது ரொம்ப சின்னது தான். நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் அது வேற இது வேற. நீ எப்படி பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்குறியோ அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு சமுதாயம் அப்படி சொல்கிறாங்க. உலக சமுதாய சேவா சங்கம் அப்படிதான். இப்போ இந்த உலக சமுதாயம் அப்படிங்கிற தலைப்பிலேயே சுவாமிஜி நிறைய கவிகளை நமக்கு கொடுத்துருப்பாங்க, எப்படி எல்லாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுல. இது அவர்களால் தான் முடியும். ஆனால் அவர்களுடைய சீடர்களாகிய நாம் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு பார்த்தோன்னா, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருந்தோம் அப்படின்னா அதை தாண்டி வேறு யாரை பற்றியும் நம்மவர் அப்படின்னு நம்மளால் யோசிக்கவே முடியாது. தான் தனது அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும் வரை நாம் இன்னொருத்தர் பக்கத்து வீட்டை கூட பாராட்டி பேச மாட்டோம். அப்படி தானே, இப்போ பக்கத்துலேயே இருப்பாங்க, அவங்கள பாராட்டி யாராவது பேசினா கூட நம்மளால் ஏற்றுக்க முடியாது. காரணம், மனம் விரியாத ஒரு நிலை தான். அப்போ நமக்கு வந்து அந்த மனம் விரிந்த நிலை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு துரியாதை தமிழெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படியெல்லாம் மனம் விரிந்து 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 போகும் பொழுது இந்த உலகம் என்ற இந்த பூமி ரொம்ப சின்னதாகிடும். அப்போ அதில் வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் நம்மளவர் அப்படின்னு ஆயிடுவாங்க. அப்போது அந்த ஒரு உட்பொருளில் தான் சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த நில உலகம் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நீதி நிலையை நாம் நாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி. இன்னும் சொல்லப்போனால் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க சுவாமிஜி, இது வந்து ஒரு உலகம் ஒரு சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமுதாயம் அப்படிங்கிறதே குட்டின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சத்திரம் அப்படின்னா ஒரு ஹால் மாதிரி தானே ஒரு சத்திரம் அப்படின்னு, அவ்வளோதான், ரொம்ப சின்னது, நீயே அதுக்கு இவ்வளோ போராடுற அப்படிங்கிற மாதிரி மனம் விரிய விரிய இந்த உலகம் ரொம்ப சின்னதாக தெரியும் அப்படிங்கிறது தான். ஆனால் இதுக்குள்ளே ஒரு சத்திரத்து ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளே போகிறோம், அங்கே எல்லா வசதிகளும் நமக்கு இருக்குது. அப்போ நம்ம அவ்வளோதானே வேணும், அது மாதிரி தான் இந்த உலகையே சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய மனம் விரிந்து இதை ஒரு சத்திரமாக ஒரு சமுதாயமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் ஒரு குடைக்குள்ளே வந்துடும். அப்போ என்ன ஆகுனா, எல்லாரும் நம்மை சார்ந்தவர், எல்லா நாடுமே நம்மளுடைய நாடு அப்படிங்கும் பொழுது நமக்கு பாராட்டும் தன்மை தானே வரும். ஒருத்தரை பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வரதே இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நம்மளை யாராவது பாராட்ட மாட்டாங்களா அப்படின்னு தான் யோசிக்கிறோமே, நாம் யாரெல்லாம் பாராட்டிகிட்ருக்கோம் அப்படின்னா எல்லா ஊரையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியில் வந்து எந்த ஊர் என்னாலும் நம்ம ஊரை போலாகுமான்னு தான் சொல்லிட்டு முடிக்கிறோம். நான் அந்த மாதிரி இல்லை சுவாமிஜி. ரொம்ப அழகாக அமெரிக்காவுக்கு போயின பொழுது அமெரிக்க நாட்டை பற்றி இந்த கவியில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த கவியினுடைய
தலைப்பே வந்து வாழ்க அமெரிக்கா தான். பாராட்டுறது மட்டும் இல்லை, அந்த நாடு வாழ வேண்டும், எல்லாரும் வாழணும் அப்படிங்கிறது தான் சுவாமியோடது. இங்கே வாழ்க அமெரிக்கா அப்படி சொல்கிறாங்க. அந்த அமெரிக்காவை ஏன் வாழணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சில உதாரணங்களை கொடுக்குறாங்க. இந்த உலகத்தில் கடல்கிறது ஒன்று தான், நாம் தான் அங்கங்கே அந்தந்த ஒரு எல்லைகளை கட்டி கொண்டு இது வரைக்கும் என்னோடது பே ஆஃப் பெங்கால், இது வரைக்கும் இந்தியன் ஓஷன், இது வரைக்கும் பசிபிக் ஓஷன் அப்படின்னு நாம் தான் பெயர்களை சுற்றி கொண்டு இருக்கோம். ஆனால் உலகம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு கடல் தான். இன்றைக்கி நாம் வந்து ஒவ்வொரு நாட்டில் இருக்கோம் அப்படின்னா என் மக்கள், என் நாடு, என் மதம் அப்படின்லாம் பேசுகிறோமே, அது ஒரு நிலப்பரப்பு மேலே உட்காந்து அது என்னன்னு நினச்சோம். அங்கங்கே தோன்றின மேடு தாங்க, அதைத்தான் கண்டங்கள் அப்படின்னு பேர் வச்சுட்டுருக்கோம். இந்த உலகத்தில் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏழு விதமான கண்டங்கள் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும். ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா அப்படின்னுலாம். அதில் இந்த சுவாமிஜி அமெரிக்காவை பற்றி சொல்கிறாங்க. இந்த நாடு எப்படி இருக்குமா, ரொம்ப நீளம் அகலம் நிறைந்த பெரிய பரப்பளவு மிக்க ஒரு நாடு. இப்போ நம்ம இந்தியாவில் இவ்வளோ ஜனத்தொகை இருக்குது, ஆனால் பரப்பளவுங்கிறது ரொம்ப கம்மி தான் அமெரிக்காவோட கம்பேர் பண்ணோன்னா. இந்தியா போல் மூன்று மடங்கு, சுமார் மூன்று மடங்கு பெரியது அமெரிக்கா. இப்போது இதில் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, இயற்கை வளங்கள் நிறைந்த நாடாக இருக்குது. நம்ம யாரையும் குறைய சொல்ல வேண்டாம், ஆனால் இங்கே நமக்கு வந்து எப்படி நம்மளுடைய இயற்கை வளத்தை காத்துக்கொள்ளணும்னு தெரியல. ஆனால் அமெரிக்காவில் அவ்வளவு அழகாக இயற்கை வளத்தை காக்கிறாங்க, அதுக்காக தான் முதல் முக்கியத்துவமே கொடுக்குறாங்க. அதுதான் சொல்கிறாங்க இயற்கை வளம் நிறைந்த நாடு. இந்த நிறைந்த அப்படிங்கிறத விடைய என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கொழிக்கும் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கொழிக்கிறதுப்பா, பா உங்களுக்கு என்னப்பா செல்வ வளம் கொழிக்குது அப்படின்னா என்னென்னா அளவுக்கு மீறி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படியே அக்ஷய பாத்திரம் போல் அந்த மாதிரி இயற்கை வளம் கொழிக்கும் நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அந்த ஷா அப்படி ஒரு குறுகி மனப்பான்மை சொன்னோம்ல, அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம நாடு தான்ப்பா யாருக்கு வேணாலும் இடம் கொடுக்கறது, எல்லாரும் உள்ளே வராங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அமெரிக்காவில் பார்த்தோன்னாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய மக்கள் அங்கே வாழறாங்க. யாரும் யாரையும் தொந்தரவு பண்ணுறதில்ல. உனக்கு என்ன கல்ச்சரோ நீ ஃபாலோ பண்ணிக்கோ, எனக்கு என்ன கல்ச்சரோ நான் பண்ணிக்கிறேன், எனக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, அதை நான் மெயின்டைன் பண்ணிப்பேன். அந்த மாதிரி தான், அது மாதிரி பார்த்தோன்னா பலதரப்பட்ட மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க. அப்போ எப்படி இருக்கும், பல துறையில் இருந்து மக்கள் இருக்காங்க அப்படின்னா பண்பாடும் பல விதமான பண்பாடுகள் தான் அங்கே இருக்கும். சரி, இது வந்து கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு அவங்கவுங்க ஒவ்வொரு விதம் அப்படின்னாலும் பல நாட்டவர் நண்டு பிடிச்சி இழுக்கும்னு சொல்லுவோமே, அந்த மாதிரிலாம் கிடையாது. வருத ஒருத்தர் முன்னேறாங்க, அவங்கக்கிட்ட நல்ல ஒரு ஆற்றலும் அறிவும் இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவர்களை மேல் நோக்கி விடக்கூடிய நல்ல உயர்ந்த உள்ளங்கள் நிறைந்த நாடு அமெரிக்கா. ஸோ அந்த மாதிரி விஞ்ஞான துறையில் எல்லோருக்கும் வழிகாட்டியாக ஒரு முன்னோடியாக திகழ்கிறது. இப்போ ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது அப்படின்னா இப்போ என்ன சொல்லலாம், கலங்கரை விளக்கமாக இருக்கக்கூடியது அந்த நாடு. அப்போ இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த அந்த நாடு எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லதே செய்யக்கூடிய ஒரு நாடு, அதை நாம் வாழ்த்தி தானே ஆகணும். அதனால தான் சுவாமிஜி இங்கே வாழ்க அமெரிக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவியை பார்த்து நிறைவு செஞ்சுக்கலாமா? உலக பேர் உருண்டையிலே கடலோ ஒன்று, ஓங்கி வளர்ந்து ஆங்காங்கே உயர்ந்து நிற்கும் நிலப்பரப்பு, நிலப்பரப்பத்து கண்டங்கள் பல, அவற்றில் நீளம் அகலம் மிகுந்த ஒரு நன்னாடு, பல பலவாம் இயற்கை வளம் கொழிக்கும் நாடு. பார் உலகில் வாழும் பல நாட்டு மக்கள் கலப்புடைய பண்பாடு விஞ்ஞானத்தில் கலங்கரையாய் விளங்கும் அமெரிக்கா வாழ்க. ரொம்ப அழகான ஒரு கவி. பிறரையும் வாழ்த்தணும் அப்படிங்கிறதுல சுவாமிஜி
ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. எல்லாரையும் வாழ்த்தணும், வாழ்த்தி வாழ்த்தி மகிழணும். இங்கே நாம் அமெரிக்காவை வாழ்த்துறோம். வாய்ப்பு இருக்கும் பொழுது உலகத்தையே வாழ்த்தி கொண்டே இருப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய ஞானக்களஞ்சிய கவி வாழ்க அமெரிக்கா என்ற தலைப்பிலே சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர், மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி பாக்யலட்சுமி சிவஞானம் அம்மா அவர்களும், அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆமா, நாம அத்தனை பேருமே இங்க இந்த இணைப்புல இருப்பதற்குமே ஒரு காரணம் அமெரிக்கா தான். அதனால நாமும் வாழ்த்துவோம் மகானோடு இணைந்து. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், பிரம்மஞான கவியும் உலக நல வாழ்த்தும் பாட அருள்நிதி முத்துச்சூடர்குடி வெங்கடேஸ்வரன் அம்மாவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகிற்கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காண்ட நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணைவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.
நிறைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரும் வாழ்க. அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவுபடுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்ப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.